மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் பரிமலா தேவி. நான் பெருந்துறை, பெருந்துறையில தான் பார்லர் வந்து வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 இயரா வந்து நாங்கள் பார்லர் வச்சிருக்கோம். வெஸ்டேஜ் வெல்னஸ் வேர்ல்ட் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இப்ப நம்ம வந்து ஸ்கின்னை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஸ்கின் வந்து இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே ஏஜ்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்தா எங்கா தெரிவாங்க, இன்னொருத்தர் பார்த்தா கொஞ்சம் ஏஜ் அதிகமான மாதிரி தெரிவாங்க. இந்த பிரச்சனை எதனால வருது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து கருவளையம், கரும்புள்ளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி ஒரு விதமான படலம், அதுக்கப்புறம் கருமையா தெரிவாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல வெள்ளையா இருப்பாங்க, வெள்ளையா இருக்கும் அந்த ஸ்கின் வந்து, வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு 30 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மங்கு இருக்கும். மங்கு எதனால வந்தது அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாது. மங்கு வந்து ட்ரை ஸ்கின்னால வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும். பிம்பிள்ஸ் வந்து அது இப்படியே வந்து இப்போ லேடிஸ் ஜென்ஸோட பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியானது பிம்பிள்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அலர்ஜி வரும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு, புண்ணு வந்து புண்ணு வந்துட்டு அதிக நாள் ஆறாம இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது, இது எதனால வருது? முதல்ல எதனால வருது அப்படின்னா, இப்ப வந்து ஊட்டச்சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு உணவுகள் வந்து சாப்பிடுவாங்க, பதப்படுத்தப்பட்ட உணவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு. அப்புறம் வேலை பளு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். வேலை பளுனால தூக்கம் இல்லாம அதிகப்படியா, இப்ப வேலை வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படின்னா அவங்க வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்யறப்ப அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதனால மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. மன அழுத்தம், மன உளைச்சல் அதிகப்படியா வர்றப்ப என்ன ஆகும்? கோபம் வரும் அவங்களுக்கு. மேடம் சொல்லுங்க சார். மேடம் கொஞ்சம் அந்த வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. நீங்க ஆமாங்க மேடம், அந்த மைக் எதுவும் நீங்க கரெக்டா கொஞ்சம் வச்சிட்டீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஓகே ஓகேங்க சார். அப்புறம் மன உளைச்சல், மன அழுத்தம் அதிகமா வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து கோபம் அதிகமா வரும். கோபம் அதிகமா வர்றதுனால பயம் ஏற்படும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்கின் உடம்பையும் பாதிக்கும், ஸ்கின்னையும் பாதிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால என்ன இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பழத்தையோ அல்லது வேற ஒரு பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட நுண்ணுயிர்கள் வந்து இறந்துரும். அப்போ நம்ம வந்து செத்த உடலை சாப்பிட்றதுக்கும் சமமாக சாப்பிட்டுருக்குறோம். அதனால வந்து நம்மளை ரொம்ப வந்து நம்மளோட உடம்பை வந்து பாதிக்குது. அப்புறம் நம்ம உடம்புக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. நம்மளுக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் தேவை. உடம்புக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாவது நம்மளுக்கு ஒதுக்கி நம்ம வந்து கண்டிப்பா தியானம், யோகா அந்த மாதிரி பயிற்சி வந்து கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம், இந்த உலக இதோட நாம ஒன்றி போவோம் சரிங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும்? இப்ப வந்து ஒரு அவங்ககிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, நம்ம அவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க வந்து உணவு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேட்கணும். நீங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க, எப்படி வேலை வந்து அவங்க என்ன மாதிரி பாக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் பண்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இதுவரை நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்க 1 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்ம ப்ராடக்ட் வந்து பார்லர்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம வெறும் ப்ராடக்ட்டை மட்டும்தான் வந்து கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம நம்மளை நம்ம மேல அவங்க வந்து அக்கறை எடுத்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயத்தையில நம்மளுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து நல்லா அப்ரோச் பண்ணுவாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல், அஜீரணம், அல்சர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு உடல் உபாதை அதனால இதெல்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனை வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா
இப்ப வந்து எங்க கிட்ட கஸ்டமர் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நாங்க அப்ரோச் பண்ணோம், வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணோம், பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறதுக்கு நிறைய எங்களுக்கு வந்து ரிசல்ட் நிறைய இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் கெமிக்கல் ப்ராடக்ட் அந்த மாதிரியான வெறும் பேசிக் பியூட்டி ப்ராடக்ட மட்டும் யூஸ் பண்ணி நாங்க வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து நம்ம நிறைய மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வேலை பளுக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து பேச சொல்றதுனால நாங்க வந்து எல்லாமே பேசுறோம். நீங்க வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்க வந்து வேலைக்கு போறது அந்த தூக்கம்லாம் எவ்வளவு நேரம் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குதா, எல்லாமே கேட்டுட்டு நம்ம பண்றப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கின்ல வந்து நாலு டைப் இருக்குது, ட்ரை ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி நாலு டைப் இருக்குது. ஆயில் ஸ்கின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இப்ப வெளியே கிளம்பி போனோன்னே பாத்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஆகுறப்போ நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஆயில் வடிஞ்சிரும். ஆயில் வடிஞ்சு அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த தோலோட ஃபோர்ஸ்ல போய் தங்கி நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸா வந்துருது. பிம்பிள்ஸ் வந்து அதுவே பெரிய பிரச்சனையா இருக்குது, அழகா கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியில பொண்ணு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் வந்து என்ன பண்ணுதுன்னா மற்ற ஸ்கின்னை விட அவங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களோட வயசை வந்து அதிகமா காட்டுற மாதிரி இருக்குது. அவங்களோட வயசு வந்து இப்ப வந்து ஒரு 20-25 அப்படின்னா 30 வயசு அந்த மாதிரி உங்களுக்கு 30 வயசா அப்படின்னு கேக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வறட்சியா இருக்குது, அதிகமா வறட்சி வந்து அதிகமா வர்றதுனால ரொம்ப வந்து வெடிப்பு வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கும், அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் வந்து அந்த ஸ்கின் ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் அதுக்கு வந்து ஒத்து வராது. அவங்க வந்து ஒரு சின்ன கெமிக்கல் யூஸ் பண்ற ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பவுடரே அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்து தடிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி வரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வந்துடும், அப்புறம் கொப்பளம் மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். இப்போ அவங்க வந்து எந்த ஸ்கின்னா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ உடலையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, உடல் சம்மந்தப்பட்ட அனைத்து உபாதைகளையும் சரி பண்ணக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்மளுக்கு நல்லா சரி பண்ணுது. அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றிடணும். கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டீடாக்ஸ் பேக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு கஸ்டமர் பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான கருவளை இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்புள்ளி இருக்குது, வேற வந்து மங்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும், அதிகமா தூக்கம் இல்லாம இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கழிவுகளா உள்ள தங்கி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மங்கெல்லாம் அதிகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து எங்ககிட்ட கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நான் வந்து டை ஹேர் டை யூஸ் பண்ணுங்க, அதனால வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மங்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு இருந்தது, எங்க பாட்டிக்கு இருந்தது, அதனால வந்து எனக்கு இருக்குதா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இப்ப வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால வந்திருக்கலாம், ஆனா வந்து பரம்பரையா வருதுங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும், எல்லாருக்கும் அப்படி வராது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ட்ரை ஸ்கின் அதிகமா ட்ரையான ஸ்கின்னா இருந்ததுன்னா அதுக்கு வேணா மங்கு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே இயற்கையான பொருள்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துதான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால வந்து நம்ம பியூட்டி ப்ராடக்டை வந்து ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நம்மளோட பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பயப்படவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே இயற்கையான பொருட்களோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க.
வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சோப்பு, அசியூர் சோப்பு. அசியூர் சோப் வந்து நம்ம என்னென்னத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேம்பு, புதினா, துளசி இதுல பண்ணிருக்கறதுனால நம்ம சருமத்துல இருக்கிற ஆயில் வந்து அது எல்லாமே எடுத்துட்டு சருமத்தை வந்து மிருதுவா பளபளப்பா வச்சுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீனி சோப்பு. கிரீனி சோப் வந்து பசுநெய், தூய பசுநெய் மற்றும் போத்துக்கத்தலைனால பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மங்கு வந்து குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேமல் வந்து சுத்தமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரெண்டு சோப் முடிஞ்சு மூணா சோப் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா தேமல் சுத்தமா போயிருச்சு, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹனி சோப்பு. ஹனி சோப்ல வந்து தேன், குங்குமப்பூ, ஆலிவ் ஆயில் கலந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இது போடுறதுனால கொஞ்சம் மங்கு கூட போயிருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஸ்கின்ன வந்து க்ளோவா வச்சுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பியூட்டி ப்ராடக்ட் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணாம சப்ளிமெண்ட்டும் சேர்த்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால வந்து நான் உங்களுக்கு என்னோட அனுபவத்தை ஷேர் பண்றேன். இப்ப வந்து ஒரு மலச்சிக்கல், அஜீர்ணம், அல்சர் போன்ற பிரச்சனை எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா, தலைவலி அவங்களுக்கு வந்து அதனால வந்து என்ன இருக்கும்னா தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு அழுத்தம், கண் வலி, காது வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையில இருக்கிறதுனால உடல் வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஸ்கின்னும் வந்து அதிகப்படியே பாதிக்கப்படுது. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து சரியான ஊட்டச்சத்து சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். ஊட்டச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றாங்களா, கரெக்டாக தூங்குறாங்களா, இல்லை மனசு வந்து அமைதியாக வச்சுருக்கிறாங்களா, அதாவது தியானம், யோகா இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ பிம்பிள் பிரச்சனை வருது அப்படின்னா, அவன் பிம்பிள் பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணலான்னா, அது பிம்பிள் பிரச்சனை வந்து ஆயில் ஸ்கின்னால தான் வரும். அதுக்கு வந்து நம்ம அச்சீவ் சோப்பு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீம் சப்ளிமெண்ட்டு, இது கூடயே வந்து நம்ம நீம் சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். நீம் சப்ளிமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வாஷ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது வந்து காலையில நைட்டு ரெண்டு டைம் போட்டுக்கலாம், ரெண்டு டைம் போட சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசியூர் சோப்பு யூஸ் பண்ணிக்க சொல்லிடலாம். நீம் சப்ளிமெண்ட் வந்து அதேமாதிரி காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்க சொல்லலாம். இந்த ஆயில் பிம்பிள் வந்து எதனால வருது அப்படின்னா, ஜங்க் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுனால, அதிகப்படியான ஆயிலி ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறதுனால. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக வருது. அப்படி சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு தெரியும் எதனால வந்ததுனே தெரியாம நம்ம வந்து ப்ராடக்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கருவளையம். கருவளை வந்து வர்றது வந்து எதனால அப்படின்னா, அவங்க வந்து தூங்காம இருப்பாங்க. ஸோ அதிகப்படியாக தூங்காம இருக்கிறது, தூங்காம இருக்கிறதுனாலே வரும், நிறைய தூங்குறதுனாலே வரும் கருவளையம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து என்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்க சொல்லிடணும். ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது வந்து மூணு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு கிளென்சர் ப்ளஸ் டோனரை டோனர் வந்து கொடுக்கணும். அதை வந்து அவங்க அஞ்சு நிமிஷம் கிளென்சர் ப்ளஸ் டோனர் வந்து அதே மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துடணும். கிளீனாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் வந்து வாஷ் பண்ணிக்க சொல்லணும். வாஷ் பண்ணிக்க சொல்லிட்டு நைட்டு வந்து நைட் கிரீம் போட சொல்லிக்கலாம். நைட் வந்து நைட் கிரீம் போட்டுட்டு படுத்துக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் காலையில் வந்து அவங்கள கிளீன் பண்ண சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா பிபி கிரீம் அல்லது ஃபேர்னஸ் கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அயன் வந்து கொஞ்சம் அயன் போலிக் வந்து கம்மியாக இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம்.
நம்ம பார்த்தோம்னாவே கொஞ்சம் தெரியும், என் தோல் எல்லாம் வெளுப்பா ஒரு மாதிரி இருப்பாங்க, தூக்கம் வர்றது இல்லையா அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கலாம். அப்புறம் அது கேட்டுட்டு நம்ம வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கருவளையத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து நம்ம அயன் பிளஸ் போலிக் கொடுக்கலாம். அயன் பிளஸ் போலிக் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் அது கூடவே சப்போர்ட்டா நம்ம வந்து ஆம்லாவும் பயிரிலுனாவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் அவங்க நல்லா இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பியூட்டி ப்ராடக்டால மட்டும் நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணிட முடியாது. இதை வந்து நம்ம சப்ளிமெண்ட் கொஞ்சம் கொடுக்கறப்ப, துணை உணவாக கொடுக்கறப்போ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி மங்குக்கு பாத்தீங்கன்னா ஹனி சோப், ஹனி சோப் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். மங்கு வந்து கிளீன் ஆகுது. கிளன்சர் பிளஸ் டோனர் வச்சு அவங்க வந்து தினமும் ரெண்டு டைம் காலையிலயும் ஈவினிங்கும் அவங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி காட்டன்ல தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் கிரீம் போட்டுக்கணும். நைட் வந்து நைட் கிரீம் போட்டு படுத்துக்கணும், நல்லா இருக்கும். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஈரப்பதத்தை நம்மளுக்கு வந்து தக்க வச்சுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ளிமெண்ட் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் எதுக்காக சப்ளிமெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாங்க வந்து அப்படித்தான் கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மங்கு வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா, மங்கு வந்து ஒரு சில நுண் கிருமிகளால இருக்கலாம், வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரியான கிருமிகளால இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம உள்ள சாப்பிட்றதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், நீம் கொடுக்கணும். நீம் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா பலவிதமான ஸ்கின் பிரச்சனைகளை வந்து தீர்க்குது. நீம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறக்காக, ட்ரை ஸ்கின்ல தான் வந்து மங்கு வரும், ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறக்காக நம்ம வந்து ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்கலாம். ஃபிளக்ஸ் ஆயில் வந்து நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஆனா வந்து மினுமினுப்பு தருது, சோளுக்கு வந்து மினுமினுப்பு தருது. நாங்க வந்து அது ஆளி ஆளி விதையில இருந்து தயாரிச்சுக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து மினுமினுப்பு தருது. ஏன்னா நாங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம், அதனாலதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோல் வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா வெளுத்து காணப்படும், வெளுத்த மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஹீமோகுளோபின் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இதை வந்து சரியான நேரத்துல சரியான வேலையை அவங்களால செய்ய முடியாது. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க நினைச்ச வேலையை இப்ப வந்து இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க காலையில, ஆனா போக 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 மறந்த மாதிரி அல்லது வந்து உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காத மாதிரி போயிடும். அப்படி இருக்கிறப்போ என்னன்னா ஹீமோகுளோபின் லெவலை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஏற்றணும். அப்படி பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அயன் பிளஸ் போலிக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைலுனா ஆம்லா, இந்த மூணு கொடுக்குறப்போ ஹீமோகுளோபின் லெவல் கூடிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய அதிகமா இருக்குது. இதுல வந்து இதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறது, அயன் பிளஸ் போலிக் வந்து அவங்க உடம்புல கம்மியா இருக்குதுன்னா தூக்கம் வராது. நிறைய லேடிஸ் சொல்றாங்க இப்போ எங்ககிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தூக்கமே வர்றது இல்லைங்க, அதுக்கு என்ன பண்றது அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. தூக்கம் வராததுக்கு காரணம் மெயினா அயன் பிளஸ் போலிக் வந்து அவங்க உடம்புல கம்மியா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பைர்லூனா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆம்லா வந்து செப்பரேட்டா கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட செல்கள் வந்து அழியறத வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் ஜீரண பிரச்சனை, அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனையில வருது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதனால வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தீராத நாள்பட்ட அந்த சரும பிரச்சனை, அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புண்ணு வந்து ஆறாம இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப சுருங்கி அதுல வந்து புண்ணெல்லாம் வந்து நிறைய நாள் வந்து ஆறாம இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க உடம்புல வந்து அதிகப்படியான உடல் கழிவுகள் வந்து இருக்கும். அதுக்கு அந்த கழிவுகள் எதனால வருது அப்படின்னா, நம்ம கெமிக்கல் ஃபுட்டு கெமிக்கல் இப்போ வந்து காய்கறிகளை கெமிக்கல் மருந்து ரொம்ப அதிகமா அடிக்கிறாங்க, அந்த மருந்துனால வந்து அவங்களுக்குள்ள வந்து அதிகப்படியான கழிவுகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன், நம்ம வெளியில போறோம் அந்த காற்று சுவாசிக்கிறோம், காத்துல எத்தனை வகையான இதெல்லாம் கிருமிகள்லாம் போகுது, அந்த இதெல்லாம் போகுதுன்னு தெரியல. அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாமே உடம்புல தேங்கி
அது வந்து அப்படியே இருக்குது. வண்டி எல்லாம் சர்வீஸ் பண்றோம், ஆனா நம்ம உடம்பு வந்து நம்ம சர்வீஸ் பண்றதே இல்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் பேட்ச் கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒட்டி எடுக்க சொல்லலாம். ஒட்டி எடுக்கிறப்போ அவங்களோட கழிவுகள் அத்தனையும் அந்த ஃபுட் பேட்ச்ல வந்துடும். ஒன்னு கொடுத்து பார்த்துட்டு நம்ம அதுல வந்து இன்னும் கழிவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இன்னொன்னு கொடுக்கலாம். இன்னொன்னு கொடுத்து நம்ம வந்து கழிவுகள் போயிடுச்சு அப்படின்னா விட்டுடலாம், இல்லைன்னா இன்னொன்னு கொடுத்துக்கலாம். இன்னொன்னு கொடுத்து நல்லா கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த புண்ணு வந்து ஆறாம இருக்கிறதுக்கு வியாதி கூட நம்மளோட நெய்ம் கொடுக்கலாம். நெய்ம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உள்ள சாப்பிட்றதுக்கு காலையில ஒண்ணு நைட் ஒன்னு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கிளீன் கொடுக்கலாம். டாக்ஸ் கிளீன் கொடுக்குறப்போ நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளையும் மலத்து மூலமா எடுத்துட்டு வந்துருது. அதுக்கப்புறம் ஸ்பைருலினா வந்து நம்ம கொடுக்கலாம். ஸ்பைருலினா எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகப்படுத்தும். அது இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 6 மாசத்துக்காவது அவங்க ஓரளவுக்கு தொடர்ந்து சாப்பிடணும். அப்பதான் வந்து அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த புண்ணெல்லாம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நாங்க வந்து கொடுத்து ரிசல்ட் எடுத்துருக்கிறோம். எப்படி இருந்தது அவங்களுக்கு புண்ணு அப்படின்னா, இந்த விரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாதி முழங்கை வரைக்கும் அவங்களுக்கு வந்து புண்ணு வந்து நிறைய இருந்தது. இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட மருந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க இதை கொடுங்க, இதை சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு 2 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. 3வது மாசம் பாத்தீங்கன்னா பாதி ஆகிறப்ப அவங்க பாதி வரைக்கும் சாப்பிட்றப்பவே அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபுல்லா புண்ணெல்லாம் ஆறி காஞ்சு உழுகிறக்க ஆரம்பிக்குது. அந்த தோலெல்லாம் உழுகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட். ஏன்னா நாங்கள் வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு 2.5 மாசம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்கல லாக்டவுன்ல. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. மறுபடியும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க ஆறுற வரைக்கும் அப்படின்னு. நல்லாவே ஆறிடுச்சு, இருந்தாலும் இன்னும் சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் புண்ணு ஆறி வர்றப்போ நல்லா ஆறி அந்த தழும்பு மட்டும் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆலிவ் ஆயில் கொடுக்கலாம். எதுக்குன்னா மேல நம்ம போட்டுக்கிறப்போ அவங்களுக்கு அந்த சுழு சுழுன்னு வலிக்கிற அந்த இது இருக்காது, ஃபீலிங் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புண்ணு இருந்த தழும்பே இல்லாம சுத்தமா எல்லா தழும்பெல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்ம ஆலிவ் ஆயிலுக்கு அவ்வளவு இருக்கு. வெளி ப்ராடக்டா இருந்தாலும் சரி, நம்மளது வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மை தழும்பு, கரும்புள்ளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் கொடுத்துடணும். ஃபேஸ் வாஷ் கொடுத்து நல்லா கிளீன் பண்ண சொல்லிடணும் காலையிலயும் நைட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளென்சர் பிளஸ் டோனர் வச்சு நைட் டைம், அதுவும் 2 டைம் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அந்த காட்டன்ல வந்து நல்லா தொடச்சு எடுத்துட்டு மறுபடியும் குளிர்ந்த நேரில் முகத்தை கழுவிடணும். கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிபி கிரீம் இல்லைன்னா பிபி கிரீம் வந்து காலையில யூஸ் பண்ணிக்கலாம். நைட் கிரீம் வந்து நைட் போட்டு படுத்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா அம்மை தழும்பு, கரும்புள்ளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகப்பரு வந்து அந்த வடு இருக்கும் எப்படின்னா புளி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா தழும்பு வந்து புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சுத்தமா நல்லா காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி, இப்போ ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து வண்டியில போய் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து கையில வந்து மேல் கையில இருந்து கீழே முழங்கை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணி புண்ணாயிருந்தது. அது வந்து சுழி சுழுனு பிடிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலி, பெயின் அதிகமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எலும்பு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னாவே நம்ம வந்து கால்சியம் குளுக்கோசமின் தான் கொடுப்போம். அந்த ரெண்டும் உள்ள சாப்பிட்றது கொடுத்துட்டு ஸ்பைரலுனா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், அந்த வலியை கொஞ்சம் இல்லாம மாதிரி குறைச்சிட்டு கொடுப்போம் அப்படின்னு ஸ்பைரலுனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்டெல்லாம் ஊத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட ஆலிவ் ஆயில் போட சொல்லி இருந்தோம். ஆலிவ் ஆயில் போட்டு சுத்தமா பாத்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து வலியும் இல்லை கால்சியம் குளுக்கோசும் சாப்பிட்டதுனால. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த புண்ணோட தழும்பெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் அந்த வலி வந்து சுத்தமா இல்லை, தழும்பு நல்லாவே மறையுதுங்கா அப்படின்னு சொல்லி ஒரு 25 நாள் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம அதே மாதிரி வெட்டுக்காயம், எந்த ஒரு கரும்புள்ளி, தழும்பு அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போறதுனால சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு பட்டு கருமையா மாத்திருது.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூரல் மாதிரி, ஒரு கீரல் மாதிரி எல்லாம் வந்து கருமையா இதாயிருது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா, அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டு கிளென்சர் பிளஸ் டோனர் யூஸ் பண்ணிட்டு பிபி கிரீம் போட்டுக்கலாம். ரெகுலரா நம்ம வந்து பிபி கிரீம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நைட் கிரீம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க கூட, பிபி கிரீம் வந்து நைட்டு போட்டுட்டு கூட கொஞ்சம் படுத்துக்கலாம். ஆனா வந்து அது வந்து பிபி கிரீம் வந்து நமக்கு மேக்கப் ஃபேஸ் எப்படின்னா காலையில வெளியே போறப்ப நம்ம பிபி கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு நம்ம காம்பாக்ட் கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் போட்டு படுத்துட்டா கூட நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அந்த புளி பிம்பிள் வந்து புளி இருக்கிறத கூட நம்மளுக்கு நல்லா மேவி கொடுக்குது. பிபி கிரீம் நல்லா பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புளி வந்து நல்லாவே மேவி கொடுக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மசாஜ் கிரீமு, நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவா வச்சுக்கிறது ஃபேஷியல் கிரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. மசாஜ் கிரீம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மசாஜ் கிரீம்ல வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகாடிமியாவின் எண்ணெயினால் தயாரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முகத்தை வந்து சுருக்கம் இல்லாம பாத்துக்குது, சுருக்கத்தை வந்து எடுத்துருது. நம்ம மசாஜ் கிரீம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்லர்லயோ அல்லது வீட்லயோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல கிளென்சர் பிளஸ் டோனர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் கூட நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணி காட்டன் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈர டவல், டவல் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் கிரீம் போட்டு மசாஜ் கிரீமுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி பருபருன்னு இருக்கும், அதுல வந்து நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அழிந்து போன செல்கள் நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் வந்து வெளியே எடுத்துரும் எடுத்துரும் அந்த ஸ்க்ரப் வந்து வெளியே எடுத்துரும். இது வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னா இளமையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சுக்குது. இதுல என்னென்ன இன்க்ளூடிங் இருக்குது அப்படின்னா மாதுளை சாறு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், சூரியகாந்தி விதை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்ன வந்து இளமையா வச்சுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மசாஜ் கிரீமை போட்டு நம்ம வந்து இப்போ ஸ்க்ரப் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மசாஜ் பண்ணி அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாஜ் கிரீம் போட்டு அதுல மசாஜ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அது மசாஜ் கிரீம்ல வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்குது, மகடேமியாவின் எண்ணெயினால் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட முக சுருக்கத்தை போக்குது. முக சுருக்கத்தை போக்கி நம்மளோட இளமையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கருமையை, இப்போ வெளியில நம்ம போறோம் அப்படின்னா அதிகமா வெயில் இருக்குது, வெயிலோட தாக்கத்தினால நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து கருப்பா டல் அடிக்கும், அந்த கருமையை போக்கி நம்மளுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் கிரீம்ல நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெற்றி எல்லாமே நம்ம வந்து மசாஜ் பண்ணி எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கரும்புள்ளியெல்லாம் இருக்கும், கரும்புள்ளியெல்லாம் சுத்தமா அகற்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகத்துக்கு வந்து நல்லா பளபளப்பை கொடுக்குது ஃபேஸ் பேக் போடுறதுனால. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 1/2 hour நம்ம போட்டு நல்லா ரிலாக்ஸா நம்ம வந்து ஃபேஷியல் பண்றோம் அப்படின்னாவே ஒரு ரிலாக்ஸுக்காக தான் பண்றோம். நம்ம இப்ப வந்து நல்லா மசாஜ் கொடுத்து நம்ம வந்து அந்த ஃபேஷியல் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிற நரம்புகள்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீரா ஓடுறக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னை வந்து அமைதிப்படுத்தும், அமைதிப்படுத்தி நம்மளை வந்து சாஃப்டா நம்மளை மாத்திரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் வராம இருந்தா கூட நல்லா ஃபேஷியல் பண்றப்போ நல்லா தூக்கம் வர்றக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னையும் நரம்புகளையும் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீரா ஓடுறதுக்கு உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேர்னஸ் கிரீமு, ஃபேர்னஸ் கிரீம் வந்து ஆக்டிவ் வெல்டரியில இருந்து தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி சாறுல இருந்து தயாரிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா சருமத்துல வந்து சரியான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சருமத்தை வந்து நல்லா பளபளப்பா வச்சுக்குது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் வந்து மங்கு இருக்கிறவங்க கூட நல்லா யூஸ் பண்ணலாம். மங்கு இருக்கிறவங்க கிளென்சர் பிளஸ் டோனர் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு காலையிலயே நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ட்ரை ஆகுறதே இல்லை, சருமம் வந்து ஈரப்பதத்தோடயே இருக்குது, நல்லா பளபளப்பாகவும் இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசிங் வந்து என்ன ஆயிருது, சீக்கிரமா நம்ம தோலுக்குள்ள போயிருது, போய் என்ன பண்ணுதுன்னா எண்ணெய் பிசுபிசுப்பில்லாத தன்மையை நம்மளுக்கு கொடுக்குது. விட்டமின் இ வந்து இதுல இருக்கிறதுனால வலுவழுப்பு மற்றும் நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன். சன்ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு யூவிஏ அண்ட் யூவிபி கதிர்களால் வரும் பழுப்பு மற்றும் கருப்பு நிறத்தை, கருப்பு நிறமா ஸ்கின் ஆகிறத வந்து நம்மளை வந்து ஆகாம தடுக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு லேயரா பயன்படுது. இதுல வந்து ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால, ஆலோவேராவோட இது வந்து இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து கட்டுப்படுத்துது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்யூர் பாடி பட்டரு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா வறண்ட தோல்ல வந்து ஆழ்ந்த ஈரப்பதத்தையும் நீர்வேற்றத்தையும் சருமத்திற்கு அளிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கற்றாழையினாலையும் பீச் பழச்சாறுனாலையும் செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு சருமத்துக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்குது. கொடுக்குறப்ப என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதத்தை வந்து நல்லபடியாக தக்க வச்சுக்குது, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பாதுகாத்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி பாலிஷு. பாடி வந்து அடையாம பாதுகாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி வாஷு. நம்ம வந்து குளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து ஈரப்பதத்தோட வச்சுக்குது. இதுக்கு வந்து நம்ம பாடி வாஷ் வந்து ரொம்ப உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் பாடி வாஷ். இதுல வந்து ஆலிவ் ஆயில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்குது. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்க்கு பாடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி கிரீம். பிபி கிரீம் வந்து என்ன பண்ணுதுன்னா அனைத்து வகையான சரும பிரச்சனைகளுக்கும் வந்து நம்மளுக்கு சரி பண்ணுது. இது வந்து கரும்புள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மை தழும்பு, முகப்பெரு தழும்பு, வறண்ட சருமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரற்ற நிற தோற்றத்தை மாற்றுது. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி சீரற்ற ஒரு தோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் கேர் பார்க்கலாம். ஹேர் கேர்ல வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மூணு விதமான ஷாம்பு இருக்குது. இந்த மூணு விதமான ஷாம்புல பார்த்தீங்கன்னா டீப் கிளென்சிங் ஷாம்பு வந்து நம்ம முடியை என்ன பண்ணுதுன்னா நல்லா மெலிதா வச்சுக்குது. எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னோட ஹேர் வந்து ஃபப்டியா இருக்கணும், நல்லா ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து டீப் கிளென்சிங் ஷாம்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு, டிடி ஷாம்பு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முடியை வந்து நல்லா கிளன்சிங் பண்ணிடுது, நல்லா இதமா வச்சுக்குது முடிய, அப்புறம் பொடுகை வந்து போக்கிடுது. நிறைய பேருக்கு நாங்கள் வந்து இப்போ கொடுத்து ரிசல்ட் எடுத்துருக்குறோம். டிடி ஷாம்பு வந்து பொடுகை வந்து போக்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மைல்டு ஷாம்பு. இது வந்து நார்மல் ஷாம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். இது வந்து ஆர்னிகா மற்றும் டீட்ரீல் ஆயில்னால நம்மளுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா பிசுபிசுப்பு இல்லாத ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து போடுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது என்னோட கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கொத்து கொத்தா எனக்கு வந்து வேரோட முடி போயிட்டு இருந்ததுங்க, இப்போ இது யூஸ் பண்ணி மூணே நாளில் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது, முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்குதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஹேர் ஆயில் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, இப்போ 5 ஹேர் ஆயில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டாங்களாமே, நான் 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ரிசல்ட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹேர் ஆயில் என்ன பண்ணுதுன்னா பொடுகு வந்து வராம தடுக்குது, பொடுகு இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்துது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் கண்டிஷனர். ஹேர் கண்டிஷனர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா முடியை வந்து மிருதுவாக்கி
நல்ல பளபளப்பு தன்மையை கொடுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் கலந்துருக்குது. முடிய வந்து நல்ல பஞ்சு மாதிரி நல்ல மிருதுவா வச்சுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்பா வந்து என்ன பண்ணுது, எண்ணத்துல தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்னா ரோஸ்மெரி மற்றும் லேவண்டர்ல வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்கேல்ஃப்ல வந்து ஊடுருவி போய் பழுதடைஞ்சிருக்கிற வேர்க்கால்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடிய வந்து ஈரப்பதத்தோட வச்சுக்குது நம்மளுக்கு. அதனால வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் முடி வந்து ஸ்மூத்தா ஷைனிங்கா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப்ல எல்லா டைப்லயும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஷைனிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருகருன்னு வளருது. நானும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், எங்க பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நல்லா கருகன்னு முடி வந்து நல்லபடியா வளருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு கை காலில் வந்து நீங்க ட்ரையா இருக்குது அப்படின்னு வந்து உணர்ந்தீங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம போடலாம். போடுறப்போ நல்லா க்ளோ கிடைக்குது, நல்லா ஈரப்பதத்தை வந்து நம்மளுக்கு தக்க வச்சு ஆயில வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, நல்லா இருக்குது. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் வந்து அம்மை தெலும்பு, வெட்டு தெலும்பு, புண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருந்து அந்த புண்ணு பிம்பிள்ஸ் போயிருச்சு ஆனா கரும்புள்ளி மட்டும் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட். அப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து ஒண்ணு நாங்களே வந்து ரெடி பண்ணிருக்கிறோம். எப்படின்னா நாங்க வந்து ஸ்பைரலுனா வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வேற அவுட் ப்ராடக்ட்ல வந்து நாங்க ஹேர் பேக் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்மளதுல வந்து செம்ம எக்ஸலண்டான ரிசல்ட்டா இருக்குது. நம்ம ஸ்பைரலுனா வந்து ஒரு 2 கியூப் அல்லது 3 கியூப் நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான கியூப் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து அந்த டியூப்பை வந்து கழட்டி ஒரு தட்டுல குத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்லா ஒரு 2 அல்லது 3 நம்ம ஹேருக்கு தேவையானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலோவேரா, இந்த 3 வந்து தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதுல வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேருக்கு வந்து பேக்கா போடு, நல்லா ஸ்கால்ப்ல வந்து ஃபுல்லா அப்படியே நல்லா ஒரு ஸ்கால்ப் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஒரு 1/2 hour வச்சிருந்து நீங்க தலைய கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்படி வந்து வாரத்துல ஒரு 2 டைம் 3 டைம் கண்டிப்பா பண்ணலாம். அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பயிர்னால வந்து இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதுல வந்து 13 வகையான வைட்டமின் 13 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்லா அந்த ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்து நல்லா முடி கொட்டுறதை தடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொடுகு பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வந்து கட்டுப்படுத்துது. அப்புறம் ஆம்லா வந்து என்ன பண்ணுதுன்னா செல்கள் அழிவுறத வந்து தடுக்குது. தடுக்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுத்து அந்த முடியோட கொட்டுற அந்த என்ன சொல்றது ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்குது. அது வந்து வலுவில்லாம இருக்குது. இப்ப வந்து நம்மளோட முடி வந்து வலுவில்லாம இருக்கிறதுனாலதான் கொட்டிடுது, ஆனா வலுவா நல்லா வலுவாக்குது ஆம்லா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலோவேரா வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஆலோவேரா வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. நம்ம வந்து இப்போ வெயில போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பளுனால வந்து நம்ம டென்ஷனா இருக்கிறோம், மன அழுத்தத்துல இருக்கிறோம், மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதனாலயே வந்து நம்மளுக்கு நிறைய ஏகப்பட்ட முடி கொட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி காய்ச்சல் வர்றவங்களுக்கு முடி வந்து அதிகப்படியா கொட்டும். அவங்களுக்கு என்னன்னா ஊட்டச்சத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் நாம வந்து இந்த மாதிரி பேக் வந்து போட்டு ஒரு 1/2 hour வச்சிருந்து நம்ம கழுவிக்கிறப்ப நீங்களே ரிசல்ட் பாக்கலாம். கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 3 டைம் இல்லைன்னா 2 டைம் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பைரலா 2 ஆம்லா 2 ஆலோவேரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஃபேஸ் வந்து பொலிவோட இருக்குது. நம்ம இப்ப இப்படி கூட பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளன்சர் பிளஸ் டோனர் தான் எங்கிட்ட இருக்குது, ஸ்க்ரப் மட்டும் இருக்குது, இந்த 2 மட்டும் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளன்சர் பிளஸ் டோனர் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். தண்ணியிலே பழக்கிக்கலாம் அல்லது வந்து ஒரு 2 சொட்டு லெமன் கலந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுல கூட கலக்கிக்கலாம். கலக்கி நம்ம வந்து ஹேர்ல வந்து அப்ளை இந்த ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்கா இருக்குது,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது மட்டும் கூட நம்ம இப்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு நான் மற்ற ப்ராடக்ட்ல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பயமா இருக்குது அப்படின்னு தான் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எங்கிட்ட சொல்றாங்க அதை வச்சு நான் சொல்றேன். அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி இது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைர்லோனா ஆலோவேரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்லா, இந்த மூணையும் வச்சு கூட நம்ம வந்து கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து நல்லா ரிலாக்ஸா அவங்களை வந்து படுத்து தூங்க சொல்லிடணும். தூங்க சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுக்கிறப்போ ஒரு சின்ன மசாஜ் கொடுத்து கூட நம்ம தொடச்சி எடுக்கலாம். தொடச்சி எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு நரம்பு எல்லாமே வந்து நல்லா மிருதுவாயிரும், ரத்த ஓட்டம் சீராயிரும், அமைதியாயிரும். அமைதி ஆகிறப்ப என்னன்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் நல்ல பொலிவு கொடுக்கும். கேக்கலாம் உங்களுக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்லாக் பண்ணி கொடுக்கறேன், அன்மியூட் பண்ணி. யாருக்கு அது டவுட்ஸ் சாட் மெசேஜ். ஐ ஹாவ் எ க்வெஸ்சன் சிவ சலபதி. ஒரே ஒரு நிமிஷம், எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே. பிரியா, பிரியா மேடம் சொல்லுங்க. தனலட்சுமி மேடம் நான் அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க அக்செப்ட் கொடுக்கணும். லோகேஸ்வரி மேடம், ஸ்ரீனிவாசன் நாராயணன் சார், யாரு நான் அன்மியூட் கொடுத்தா நீங்க அக்செப்ட் கொடுக்கணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. எடுக்கணும் இது இது யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி மேடம் இருக்காங்க? இருக்காங்க இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிளீன்சர் அண்ட் டோனர்னு சொல்றீங்க, எவ்வளவு எடுக்கணும்? ஆமாங்க சார், குவாண்டிட்டி. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அது அது சொல்லுங்க. குவாண்டிட்டி வந்து நம்ம வந்து கொஞ்சமா நம்ம ஒரு நம்ம விரல்ல வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு பத்துல ட்ரையா இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். சேர்த்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் வந்து அதிகப்படியா யூஸ் பண்றதுனால எந்தவித தப்பும் வரப்போறது இல்ல. ஏன்னா வந்து இயற்கையான எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நம்மளுக்கு இயற்கையான பொருள்களோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க சார். ஓகேங்க மேடம். தனலட்சுமி மேடம், இல்ல அவங்களோட மைக் ஏதோ ப்ராப்ளம். ஓகே லோகேஸ்வரி மேடம், நான் அன்மியூட் கொடுத்தேன்னா நீங்க அக்செப்ட் கொடுக்கணும். இயற்கையா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் என்னன்னா இப்போ நீங்க சொன்ன இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நேச்சுரலா இல்ல இது எல்லாமே சல்ஃபைட் ஃப்ரீ, பாரபன், இதெல்லாம் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கா? சோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கா இதுல, இன்கிரிடியன்ட்ஸ்ல இருக்கா? அதுதான் டவுட் இப்போ. ஓகே சொல்லுங்க மேடம். கெமிக்கல்ஸ் வந்து அதிகமா இல்லைங்க சார். ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்லலாங்களா மேடம்? சொல்லுங்க. ஓகேங்க சார். உங்களோட க்வெஸ்சன் வந்து ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன். ஏன்னா நிறைய இப்ப கேக்குதுங்களா? இல்ல கிளியர் சார், நீங்க பேசலாம்.
ஓகே, உங்களோட க்வெஸ்சன் வந்து ரொம்ப சூப்பரான க்வெஸ்சனிங் சிவா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் அலோட் லிமிட், எஃப்எஸ்எஸ்ஐ படி வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் அலோட் லிமிட். அந்த அலோட் லிமிட்டுக்கு உட்பட்டதுல இன்னும் கம்மியா, இப்ப மார்க்கெட்ல போனீங்கன்னா சப்போஸ் அந்த அலோட் லிமிட் வந்து 10 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து 11 யூஸ் பண்ணுவாங்க, 12 யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அலோட் லிமிட்டை விட இன்னும் கம்மியா தான் பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு இதுலயுமே அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது அந்த ப்ராடக்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதுல என்ன பயன்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் இன்டெப்தா ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அப்ளைனை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அலோட் லிமிட் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து நேச்சுரல், இது எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே பேக்கேஜ் அப்படின்னு வந்துட்டாலே அது கிடக்கூடாது. அப்போ இதுல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ராபெரி அப்படியே கொடுத்தா ரெண்டு நாள்ல நீங்க பயன்படுத்தணும், ரெண்டு நாள்ல எப்படி பயன்படுத்த முடியும்? அதனால கொஞ்சம் அலோடு பெஸ்டிசைட்ஸ் லிமிட்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து எல்லா ப்ராடக்ட்லயுமே மார்க்கெட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மி, அலோட் லிமிட்டை விட ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா சார், உங்களுக்கு டவுட் கிளியர்டுங்களா? இதுல வந்து இருக்கு அப்படின்னு இன்கிரீடியன்ஸ்ல போட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து சல்ஃபைட் இல்லாமே இருக்கு. என்ன இருக்குன்றீங்க? ஏன்னா சல்ஃபைட் ஓகே, கண்டிப்பாங்க சார், கரெக்டா நீங்க சொல்றது. அவங்க வந்து மேபி அந்த சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டவுட் தாங்க. ஆஸ் அ இன்ஜினியரா நான் சொல்றேன், பேக்கேஜிங்ல உள்ள கெமிக்கல்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீங்கிறது வந்து அவங்க என்னன்னா அந்த அலோபிள் லிமிட் சம் பர்சன்டேஜ் அப்படிங்கறத வந்து மறைச்சிருப்பாங்க. ஆனா சுத்தமா சல்ஃபேட் ஃப்ரீயா வந்து ஒரு பேக்கேஜிங் ப்ராடக்ட் வந்து உருவாக்கவே முடியாது. அதுல வந்து நம்ம கம்பெனி வந்து உண்மையா அதுல வந்து போட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் அலோட் லிமிட் கண்டிப்பா இருக்கு, நீங்க அந்த அலோட் லிமிட் வந்து செக் பண்ணுங்க. சுகு நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்லுங்கண்ணா. டைமன், அவர் கேக்குற க்வெஸ்சன் வந்து நல்ல க்வெஸ்சன். நீங்க கொடுத்த ஆன்சர் தான் 100% கரெக்ட். பேசிக்கா ஐ அம் எ ஃபார்மசி ஸ்டூடண்ட், ஃபார்மகாலஜி. ஃபார்மகாலஜி சென்ஸ் என்ன கேட்டீங்கன்னா மெடிசன் வந்து தயாரிக்கிறதுல அது பத்தி தான் படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து எங்களுக்கு பர்டிகுலராக ஒரு தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்டு இந்த மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல் தயாரிக்கிற படித்ததில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியலாக ஜெனூனாக இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் நாங்கள் அலோவபிள் லிமிட்டில் இருக்கோம்னு போட்டிருப்பாங்க. லைக் டைரக்ட் செல்லிங்கில் இருக்கிற கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் மேஜரில் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதுல இன்னொன்னு ஒரு மினிமம் சல்ஃபேட் லெவல் இல்லாமலோ அல்லது மினிமம் லெவல் இல்லாம எந்த ப்ராடக்ட்டும் 100% தயாரிக்கவே முடியாது. இந்த பர்டிகுலர் லிமிட்டை வந்து அவங்க ஹைட் பண்ணிருப்பாங்க, அதுதானா ஒளியோ 100% அது இல்லாம எனி ப்ராடக்ட் 100% ரிசல்ட் தயாரிக்க முடியாது. ஸோ இது வந்து இட் இஸ் எ பியூர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஆர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதோ அல்லது வந்து அவங்களோட காம்படேட் பண்ண வேண்டியதோ நம்மளோட இல்லை. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து லிமிட்டடா யூஸ் பண்ணிருக்காங்கிறது ப்ரூஃப். லைக் அதர் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ காமனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, ஒரு இன்னொரு டைரக்ட் செல்லிங் வந்திருக்காங்க, அவங்க வந்து பேரபின் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளதுல பேரபின் ஃப்ரீங்கிறது பாத்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம், நம்மளோட ப்ராடக்ட்ல எல்லாமே பேரபின் ஃப்ரீயா தான் இருக்குது. ஆனா அந்த பேரபின் ஃப்ரீங்கிற ஒரு வேர்டை வச்சு ஒரு கம்பெனி இயங்கிட்டு இருக்காங்க, தட் இஸ் தேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி சல்ஃபர் ஃப்ரீங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னுடைய நான் படிச்சது பேக்கப்பா வச்சு நான் சொல்றேன். தேங்க்யூ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க, தேங்க்யூ சிவா சார். ஓகே ஓகேங்களா? ஓகே 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 சார், கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. மேடம், இந்த
அதாவது மூக்கு சுத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாயோட சைட்ல அந்த எண்ட்ல இது எல்லாமே சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்புல அதாவது ஒயிட்லி நார்மலி வந்து ஸ்கின் வந்து நல்ல இதாதான் இருக்கும் பிரைட்டா தான் இருக்கும் ஆனா அந்த இடம் மட்டும் வாயோட சைட்ல அந்த மூக்கோட சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பா இருக்கு. சோ அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் மேடம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து அந்த பிளாக் ஆமா அதே மாதிரி பிளாக் அதாவது அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து மூக்க சுத்தி சிலருக்கு வந்து கருப்பு டாட்ஸா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளை டாட்ஸ் இருக்கும். சோ இதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ராடக்ட்? அதெல்லாம் டெட் செல்ஸ் அதெல்லாம் அந்த பிளாக் அதாவது பிளாக்கா இருக்கிறது மூக்க சுத்தி பிளாக் அந்த டெட் செல்ஸ் தான் பிளாக் ஆகும் உங்களுக்கு பிளாக் அட்ஸா வருது அது வந்து ஒயிட்டாவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கருப்பாவும் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்ற மாதிரியே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளென்சர்ல ஸ்டோனர் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்க்ரப்பு போடுறப்பவே பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பு வந்து நம்ம அந்த சருமத்துக்குள்ள இறங்கி அந்த போர்ஸ்ல இருக்கிற அந்த டெட்செல்ஸில வந்து ரிமூவ் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டெட்செல்ஸ் வந்து வெளியே தெரியுது அப்படிங்கறவங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த டெட்செல்ஸ் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும். இப்ப வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த வாய் வந்து வாய் சுத்தி கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பு போட்டு நம்ம மசாஜ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாஜ் கிரீம் போட்டு நீங்க பேக் போடுறப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோவிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது, ஏன்னா நம்ம வந்து வாரத்துல ஒரு டைம் தான் நம்ம ஃபேஷியல் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெகுலரா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த கிளென்சர் பிளஸ் டோனர் வந்து காலையிலயும் நைட்டும் 2 டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இது கருப்பு வந்து மறையிற வரைக்கும் நீங்க வந்து அப்படி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு காட்டன்ல தொடச்சு எடுத்துறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும். பிபி கிரீம் போடலாம், பிபி கிரீம் போடுறப்ப வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். மேம் எனக்கு வந்து கருவளை இருக்கு மேம், நானும் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கும் போட்டுட்டேன், என்ன போட்டாலும் ஒரு ஹலோ கேக்குறீங்க சொல்லுங்க நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு கேக்குது. கருவளை இருக்குல்ல சார், நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த வெள்ளரிக்கா அதே மாதிரி கிரீமும் யூஸ் பண்ணி பாத்துட்டேன். என்ன கிரீம் பயன்படுத்துறீங்க? ஓகேங்க மேம். நீங்க சரியா தூங்குறீங்களா மேம்? கேக்குதுங்களா? மேம் வந்து நிறைய கிரீன்ஸ் யூஸ் பண்ணுங்கறாங்க, அதுக்கப்புறம் ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணுங்கறாங்க. ஃபேஷியல் பண்ணா மட்டும் போயிடாது, அவங்க வந்து கண்டிப்பா போய் அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நம்ம அயன் பிளஸ் போலிக், ஆம்லா, ஆலோவேரா இந்த மூணு சாப்பிடலாம், ஸ்பைர்லியூனா கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற பியூட்டி ப்ராடக்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா தூங்குறாங்களா அல்லது வேலை பளு எப்படி, அவங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி இப்ப வந்து ஒர்க் பண்றாங்களா, ஏன்னா 23 வயசுல ஆகுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கருவளை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 25-27 வயசுக்கு மேலேனா கூட பரவாயில்ல கருவளை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும், செக் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகேங்க மேடம், சூப்பர். அதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ரைட், கேக்குது சொல்லுங்க. ஷாம்பு சொன்னீங்க இல்லையா, அது வந்து இப்ப உப்பு தண்ணி நல்ல சால்ட் வாட்டர்ல தான் இப்ப எங்களுக்கு வருது, அதை நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல சாஃப்டா இருக்குமா இல்ல எப்படி ஹார்டா இருக்குமா மேம்? மேம் நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? இப்போ ரெகுலரா இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கேன் நம்ம டீம். ப்ராடக்ட் நான் வந்து இன்னும் அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணல, நான் இப்போதான் சன் அவங்க புது நபரா கேக்குறாங்க மேடம். நம்ம அவங்கள்ட்ட வந்து உப்பு தண்ணி தான் இருக்காமா அவங்க வீட்டுல, சோ அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுக்குமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்குங்க மேம், நீங்க நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்க. தண்ணி வந்து நீங்க உப்பா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதனால வந்து நீங்க நார்மல் ஷாம்பு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரி ஓகே மேம். அப்புறம் அந்த சப்ளிமெண்ட் எடுக்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து பிரெக்னன்சி டைம்ல எடுக்கலாமா?
பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா எடுக்கலாங்க மேம். எடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து 6 மந்த்ஸ் அவங்க வந்து பிரெக்னன்சியே இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து சுத்தமா இன்க்ரீஸே ஆகல. ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட்ல வச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மெடிசன் கிடையாது, துணை உணவு தான். அதனால நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம அந்த சப்ளிமெண்ட் எடுக்கும் போதே டாக்டர் கொடுக்கற டேப்லெட்டும் சாப்பிடலாம்ல? கண்டிப்பா சாப்பிடலாங்க மேம். சரி ஓகே மேம். ஏன்னா நம்ம துணை உணவு தான், அதனால வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிடலாம். வந்து நம்ம நியூட்ரிஷனோட சேர்த்து கொடுக்கும் போது நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கறத பிராக்டிக்கலா ரொம்ப எக்ஸலண்டா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணி பெரிய ரிசல்ட் வரும்போது உங்களோட காதுக்கு வரும்போது நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க.